So, let us start with the uh, English portion. So, the first question is What is an electric circuit? It is a continuous and clo closed path uh, of an electric current. is called an electric circuit. Then, uh, how do we express electric current? Electric current is expressed by the amount of charge flowing through a conductor uh, in unit time. That is uh, what? Electric current. How do we define 1 ampere? When 1 coulomb of charge flows in 1, sec one second, across a conductor then the current is called one ampere it is measured by a meter what is the potential difference the potential difference between two points in an electric circuit carrying the current is the work done to move a unit charge from one point to another that is b is equal to potential difference that is equal to work done w by q right define one unit

What is Ohm's law? Ohm's law states at constant temperature, the current flowing through a conductor is directly proportional to the potential difference. That is, V is proportional to I. That is, V by I is equal to constant. That is called resistance. What, the, uh, what is the resistance of a conductor? Resistance of a conductor is defined as the ratio of potential difference and the current. That is, R equal to V by I. What is meant by short circuiting? Overloading can occur.

அது வந்து க்ளோஸ்டு பார்த்தா இருக்கணும் ஒரு கண்டினியூவஸ் பார்த்தா இருக்கணும் ரைட் அடுத்தது எப்படி எலக்ட்ரிக் கரண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படிப்பட்டேன் இது வந்து த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இன் கோலம் ஃப்ளோயிங் ஒரு ஒரு கண்டக்டரில் ஒரு பர்டிகுலர் டைமில் போகிற அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பொறுத்து தான் அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை டிஃபைன் பண்ணுறாங்க அதாவது ஒன் ஆப்பியர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒன் கோலம் வந்து ஒன் செ ஒன் செகண்டில் ஒரு கண்டக்டரில் ஒரு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போச்சோன்னா அப்போ அது வந்து ஒன் ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு அம்மீட்டருங்கிற ஒரு மீட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ வோல்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது எப்பவுமே ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கிடையாது ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த அந்த வேலையை எவ்வளோ ஒர்க் பண்ணுதோ அந்த ஒரு யூனிட் சார்ஜை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸை மூவ் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் பண்ணுறாங்க பண்ண பண்ண வேண்டியிருக்கோ அதுதான் அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதாவது வி ஈக்குவல் டு டப்ளியூ பை க்யூ கியூ ஒர்க் ஒர்க்டன் க்யூங்கிறது அந்த சார்ஜ் குளும் இப்போ ஒன் வோல்ட்ங்கிறது என்னென்னா ஒன் வோல்ட் அப்படிங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரென்ஸ் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவால் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அது வந்து ஒரு ஒன் ஜூல் ஆஃப் ஒர்க்கு பண்ண வேண்டி இருந்தால் ஒன் கூலும் ஆஃப் சார்ஜர் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் மூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு வந்து ஒன் வோல்ட்டுன்னு சொல்கிறாங்க ஜூல்ஸ்லா எப்படின்னே அந்த ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் போகும்போது அது ஹீட் ஜென்ரேட் ஆகுது அந்த ஹீட்டு வந்து ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி அதாவது ஐ வந்து கரண்ட் ஆர் வந்து அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் டி வந்து டைம் அங்கே கரண்ட் அதிகமானாலும் ஹீட் அதிகமாகும் ஆர் அதிகமானாலும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமான அதிகமாக இருந்தாலும் ஹீட் அதிகமாகும் எவ்வளோ டைம் அந்த ரெசிஸ்டர் அது கரண்ட் போதோ அதை பொறுத்து அந்த ஹீட் அதிகமாகும் ஓம்ஸ்லா அப்படின்னு என்ன அட் கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் அதாவது ஒரே டெம்பரேச்சரில் அந்த கரண்ட்டு ஒரு சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டு அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை பொறுத்து இருக்குது அதனுடைய பொறுத்து பொறுத்திருக்கு அப்போ வி இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு ஐ அப்படிங்கிறாங்க அதாவது வி பை ஐ ஒரு கான்ஸ்டன்ட் இந்த வி பை ஐ கான்ஸ்டன்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஓகே இப்போ ஷார்ட் சர்க்கியூட்டிங் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு கரண்ட் போகிற வைரம் இந்த நியூட்ரல் ஒயருன்னு சொல்லுவாங்க நியூட்ரல் வயர் ரெண்டு வந்து இணைஞ்சா அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமான கரண்ட்டு அந்த சர்க்கியூட்டில் போகும் அந்த மாதிரி அதிகமான கரண்ட் சர்க்கியூட்டில் போகிறது தான் ஷார்ட் சர்க்கியூட்டுங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் மனசில் வச்சு அப்புறம் பாடப்புத்தகத்தை படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடப்புத்தகம் ரொம்ப எளிதாக புரியும் என்று நம்பி இந்த வீடியோவை பதிவிடுறோம் மீண்டும் இன்னும் சில வீடியோவோடு நம்ம உங்களை சந்திக்கிறோம் நன்றி